السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله الشرفاء وصحابه الشهداء ما بعد. فقال الله سبحانه وتعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله. إلا ولا يهن الله وكي بحر اللام وريتاهم أمن أرولالن أنبالن تنوري أريمي يعني چندني كروول ماهي كدامي مني دخلت تلك تند مني درقلك ودي كاتنا அவன் உன்னதமான பேர் அருளாளன். அவனை வாழ்க்கையிலே முழுமையாக நம்பி பின்பற்றி வாழ்கின்ற பேற்றை அந்த அல்லாஹ் நமக்கு தருவானாக. உலகத்திலே உத்தமராக அருள்மலை அல் குர்ஆனுடைய ஒளிமயமான வழிகாட்டியாக வாழ்ந்த அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அடியொற்றி வாழ்ந்த அனைத்து பெருமக்கள் அல் ஹிதாயா குழுவினர்கள் உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு பொருளும் உண்டாகட்டும். என் அன்பிற்கினியவர்களே, அருமை பெருமக்களே, அல்ஹிதாயா குழுவினர்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றி வருகின்ற பங்களிப்பும் பணியும் ஏராளம். அவற்றிலே ஒன்று இந்த அருமையான அழகிய அழைப்பியல் குர்ஆனின் ஒளியில். மனித வாழ்க்கை என்பது இருட்டிலே வாழாது, வாழக்கூடாது. வெளிச்சம் மனிதனுக்கு தேவை. மனிதனுக்கு தேவையான வெளி வெளிச்சம் எவ்வளவு முக்கியமோ அதே போல அக வெளிச்சம், அகத்தை துலக்குவதிலே அல்லாஹ்வுடைய அருள்முறையல் குர்ஆனுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. ஆம், இந்த தலைப்பு குர்ஆனிய ஒளியில். ஆம், அல் குர்ஆனுக்கு நூர், அந்நூர் ஒளி என்ற பெயர் இருக்கிறது. அது அருளப்பட்ட குகை ஜபலு நூர், ஒளி குன்றம். அதே போல கது ஜாத்துக்கு மினல்லாஹி நூறு உவ கிதாபு முபீன், அல்லாவிடத்திலே அல்லாவிடமிருந்து ஒரு வெளிச்சமும் ஒரு ஒளிமயமான வேதமும். ஆக இந்த குர்ஆன் என்பது ஒரு வெளிச்சம், மனித குலத்தினுடைய வெளிச்சம், அக இருளை புற இருளை அகற்றுகின்ற ஒரு வெளிச்சம். குர்ஆன் சொல்லும், இந்த குர்ஆன் அருளப்பட்டது துகுலி ஜன்னாச மினல் துலுமாத்தி இளநூர், மனித குலம் இருளில் இருந்து வெளிப்பட்டு அது வெளிச்சத்திற்கு செல்வதற்காக. மனிதர்களை இருள், மனிதனுக்கு அறியாமை என்பது ஒரு இருள், அகங்காரம் என்பது ஒரு இருள், ஆணவம் என்பது ஒரு இருள். இப்படி பல்வகையான இருள்களிலே மனிதன் சிக்கி தவழ்கிறான், அவன் திளைத்துக் கொண்டிருக்கிறான். அத்தனை இருள்களில் இருந்தும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம்தான் அல் குர்ஆன். அதனாலே குர்ஆனிய ஒளியில். ஆம், நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று குர்ஆனிய வழிகாட்டல். குர்ஆனுடைய வழிகாட்டல் மிக முக்கியமான ஒன்று. குர்ஆன் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை சொல்ல வந்த ரப்புல் ஆலமீன் இதை சொல்லுவான், உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. அது ஹுதல் லின்னாஸ், மனித குலத்தினுடைய வழிகாட்டி. ஆம், மனித குலத்தினுடைய வழிகாட்டல் ஹிதாயத். உண்மையிலேயே மனித குலத்திற்கு வழிகாட்ட இறைவனாலே இதற்கு முன்னாலே பல வேதங்கள் அருளப்பட்டு பல சூஃபுகள் தரப்பட்டிருந்தாலும் கூட நிறைவான உலகத்தினுடைய நிறைவான வேதமாக, வாழ்கின்ற அற்புதமாக, வரலாறு படைக்கின்ற அறிவுஞான கருத்து கருவூலமாக, சிந்தனையை தூண்டுகின்ற மிகப்பெரிய சிகரமாக அமைந்திருப்பது இந்த குர்ஆன் தான். எனவேதான் என் அன்பர்களே, உலகத்து மக்களே, குர்ஆனிய ஒளியிலே வாழ வாருங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அம்மா ஹூவ இல்லா திக்ருல் ஆலமீன், இன் ஹூவ இல்லா திக்ருல் ஆலமீன். இது மனித குலத்திற்கான வழிகாட்டல், உலகிற்கான வழிகாட்டல். இந்த குர்ஆன் அரபுகளுக்கோ முஸ்லீம்களுக்கோ இன்று தன்னை அது மட்டுப்படுத்தவில்லை, சொந்தம் கொண்டாடவில்லை. இது மனித குலத்தினுடைய வழிகாட்டல், மனிதர்களுக்கான வழிகாட்டல். அப்போ மனிதர்களுக்கானது
இது மனிதர்களுக்கு சொந்தமானது பொதுவானது. இதிலே நாம் மிக மிக கவனம். குர்ஆனுக்கு நீங்களும் நானும் ஆற்ற வேண்டிய பங்களிப்புகள். குர்ஆனை குர்ஆன் முதல் முதலாக சொன்னது இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக. எல்லாவல்ல ஏக இறைவனுடைய அருளாலே நீங்கள் ஓதுவீராக படிப்பீராக என்று அது சொன்னது. அது மட்டுமல்ல, அந்த தொடரிலே சொல்லும் ஆரம்பமாக அருளப்பட்ட ஐந்து வசனங்களிடையே எப்படி முடிக்கிறது? அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுத்தந்த இறைவன் அவன் கண்ணிய வாய்ந்தவன். குர்ஆன் என்பது அறிவு ஞான கருவூலம், சிந்தனைகள், மனிதகுலத்திற்கான வழிகாட்டல். வெறுமனே செய்தியை சொல்கின்றதாக மட்டும் இருக்கவில்லை, மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். நேர்மையாக வாழ், நல்ல எண்ணத்தோடு வாழ், நல்ல உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாள். கது அஃப்லஹ மன் தஸக்கா, எவன் தன்னுடைய மனதை தூய்மைப்படுத்தி கொண்டாலும் அவன் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டான். மகத்தான மாபெரும் வெற்றி பெற்று விட்டான். நல்ல வார்த்தைகளை பேசு, வகூலு கவுலன் சதீதா, ஒவ்வொரு வார்த்தைகளும் பூமியிலே பணிவோடு நட. பெற்றும் இறைவனுக்கு வழிபடு, இறைவனை நம்பு, உன் பெற்றோர்களை மதி, உறவுகளை மதி. எப்படிப்பட்ட உடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும், உடைய வாழ்க்கை நேர்மையாக இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கலிலே நேர்மையாக இரு, அழத்தல் நிறுத்தல் எண்ணி போடுவதிலே மிக சரியாக இருங்கள். வாழ்க்கையிலே குர்ஆன் அனைத்து துறைகளுடைய வழிகாட்டி. ஏதோ இது வெறுமனே ஆன்மீகம் பற்றியோ வணக்க வழிபாடுகள் பற்றி மட்டுமோ பேசவில்லை, வாழ்வியல் பற்றி பேசுகிறது, அரசியல் பற்றி பேசுகிறது, ஆன்மீகம் பற்றி பேசுகிறது, அறிவியல் பற்றி பேசுகிறது. குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்ற அறிவியல் இன்றைக்கு உலகத்து அறிவியலோடு அது ஒத்துப்போகிறது. 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலே அன்றைய அரபகத்து பாலை பெருவழியிலே இருண்ட காலத்திலே இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் இன்றைக்கு ஒத்துப்போகிறது என்றால் கருவின் வளர்ச்சி, ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ளாலே வளர்கின்ற வளர்ச்சியை பற்றி, பாலுடைய உற்பத்தி பற்றி, சூரியனுக்கு சுய ஒளி உண்டு, சந்திரனுக்கு அது இல்லை என்று சொல்லுகின்ற உண்மையை பற்றி, உலகத்தினுடைய அந்த சுழற்சியை பற்றி, ஒவ்வொரு கோலங்களுடைய சுழற்சியை பற்றி வேந்து போகிறார்கள் உலகத்து அறிஞர்கள், ஆய்வாளர்கள். 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலே அருளப்பட்ட திருமறை இன்றைக்கு இருப்பது போல இன்றைக்கும் கூட வழிகாட்டி கொண்டிருக்கிறதே, இன்றைய அறிவியலோடு விஞ்ஞானத்தோடு ஒத்துப்போகிறதே. எவ்வளவு அற்புதமானது! மனிதனை எப்படி படைத்தோம், மனிதனை எப்படி உருவாக்கினோம், மனிதனின் தொடக்க நிலை என்ன, அவனுடைய படிப்படி பரிணாம வளர்ச்சி என்ன. மனிதன் என்பவன் அவன் குரங்கிலிருந்து பிறந்தவன் அல்ல, மனிதன் இறைவனாலே படைக்கப்பட்ட புனிதமானவன். அவனை விட ஒரு சிறந்த படைப்பு இறைவன் படைக்கவில்லை. இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் கூட இன்றைக்கு வியந்து போகின்ற அளவிலே, ஆடைகளிலே மிகச்சிறந்த ஆடை, மனிதனுக்கு ஆடை தேவை, அது அணிவது அவசியம் என்றாலும் மனிதன் அணிகின்ற ஆடைகளிலேயே அவன் இறையத்திற்குள்ளால் இருக்கின்ற இறையச்சம் தக்குவா என்பது மிகப்பெரிய சிறந்த ஆடை. மனிதனுக்குள்ளாலே அந்த உணர்வுகளை, அதே போல உன் வாழ்க்கையை நேர்மையாக வைத்துக்கொள், உண்மையை பேசு, நேர்மையாக இரு, எல்லா நிலையிலும் உறவுகளை பேணி வாழ். இப்படிப்பட்ட ஒவ்வொரு பண்புகளையும் பகுதிகளையும் இறைமறை குர்ஆனுடைய வெளிச்சத்திலே பார்க்க முடிகிறது. குர்ஆனுடைய வெளிச்சத்தின் மூலமாக இன்றைக்கு உலகம் வெளிச்சமடைந்து கொண்டிருக்கிறது. சொல்ல முடியாத அளவிற்கு பல விஞ்ஞானிகள் இறைமறையை பார்த்து வியந்து போகிறார்கள். எத்தனையோ மாற்று மத அன்பர்கள், அவருடைய மார்க்க விற்பனர்கள், சமய போதகர்கள் இறைமறையினுடைய கருத்து கருவூலங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி இது சாத்தியம்? அந்த காலத்தில் வாழ்ந்த எழுதவோ படிக்கவோ தெரியாத உம்மி நபியின் மூலமாக இது உலகிற்கு தந்ததே நிச்சயமாக அந்த நபியாலே உருவாக்கப்பட்டிருக்க முடியாது. எல்லாம் அல்ல ஒரு மகத்தான மாபெரும் சக்தி என்று சொல்கிறது. அதனால் குர்ஆன் கேட்டுவிட்டது, எங்கே இதன் மீது சந்தேகப்படுகின்றீர்களா? நம்முடைய தூதர் மீது நாம் இறக்கி வைத்திருக்கின்ற இந்த இறைமறை மீது சந்தேகம் என்றால் ஃபௌதூபி சூரத்தி மிஸ்லிஹி, எங்கே இதை போல ஒரு அத்தியாயம், ஒரு 10 ஆயத்துக்கள் இதை போல கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு வரை அந்த சேலஞ்ச், அந்த சவால் உலகின் முன்னால் இருக்கிறது. ஆனால் இன்று வரை உலகம் முற்படவில்லை. இந்த சேலஞ்சை எதிர்கொண்டவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அந்த அளவிற்கு இந்த மாபெரும் ஒரு கருவூலமாக இருக்கிறது
இவர்களே உங்கள் மீதும் நம் மீதும் உலகோர் மீதும் கடமை. குர்ஆனின் ஒளியிலே வெளிச்சத்திலே வாழ்வதுதான். குர்ஆன் ஒரு விளக்கு, அது அழியாத அணையாத விளக்கு, அது அறிவுஞான கருத்து கருவூல விளக்கு. மனிதனுடைய ஐயங்களை போக்கும், மனிதனுடைய சிந்தனைகளிலே நல்ல மாற்றங்களை உருவாக்கும், மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும். அதன் விளைவுனாலே இந்த காரணங்களை எல்லாம் வைத்து கொண்டு குர்ஆனுடைய வெளிச்சம் அது நமக்கு வெளிச்சம், நம் வீட்டிற்கு வெளிச்சம். குர்ஆனின் மூலமாக உங்கள் இல்லத்தை வெளிச்சமாக்குங்கள். நம் விரு புயுத்தக்கும் பி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் வி சொலா வ திலாவத், தொழுகை மூலமாக திருக்குர்ஆன் ஓதுவதின் மூலமாக உங்கள் இல்லத்தை வெளிச்சமாக்குங்கள். ஆம் ஆம், நம் உள்ளத்திற்கு மட்டுமல்ல நம் இல்லத்திற்கும் வெளிச்சம், நம்முடைய குடும்பங்களின் வெளிச்சம், நம்முடைய உறவுகளின் வெளிச்சம், நம்முடைய உலகோரின் வெளிச்சம், நம்முடைய நம்பிக்கையின் வெளிச்சம். ஆம், அந்த குர்ஆனை அந்த வெளிச்சத்தை நாம் முழுமையாக பெற வேண்டுமென்றால் முதல் முதலாக குர்ஆனை பிழையற நாம் ஓத தெரிந்திருக்க வேண்டும். அதனுடைய பொருளை படிக்க வேண்டும், அதை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும், அதை ஆய்ந்து பார்க்க வேண்டும். முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத அன்பர்களுக்கும் அதை நாம் சொல்வதன் மூலமாக அந்த வெளிச்சத்திலே முழுமையாக பயணப்பட அது காரணமாக இருக்கிறது. அந்த வெளிச்சம்தான் மிக முக்கியம். அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஒரு நூறாக தந்துவோம், ஒளிமயமான வெளிச்சம், அறிவு ஞான வெளிச்சம். இன்றைக்கு உலகத்திலே வாழுகின்ற ஒரு அற்புதம் இருக்கிறது என்றால், இறைவனுடைய திருவேதம் என்று சொல்கின்ற ஒரு அருகதையும் தகுதியும் உள்ள ஒன்று இருக்கிறது என்றால் இறைமறை குர்ஆன். அது தொடக்கம், அது நடுப்பகுதி, அது விளைவு, எல்லாமே இருக்கு. குர்ஆனுக்கு வரலாறு இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது. அது வெறுமனே செவிவழி செய்தியாக வந்து போவதல்ல குர்ஆன் என்பது. அது மனித குலத்திற்காக வேண்டி வழிகாட்டுகின்ற ஒளி விளக்காக அணையாத ஜீவனாக அது இருக்கிறது. எந்த மனிதன் அதை ஏற்றுக்கொள்கின்றானோ, எந்த மனிதன் அந்த வெளிச்சத்தை அவன் தாங்கிக் கொள்கிறானோ, அதன் மூலம் அவன் பயணப்படலாம், அவனை சரியான பாதைக்கு அழைத்து போகும், நேர்மையான பாதைக்கு. அந்த பாதை என்பது வெறுமனே இந்த உலகத்தோடு முடிந்து விடுகின்ற உலகத்து வெற்றி செல்வங்களை மட்டும் தருவதல்ல, மறுமையின் நிரந்தரமான வெற்றி செல்வத்தையும் தருவதற்கு குர்ஆன் மிகுந்த அது பயனளிக்கிறது. அதனால்தான் என் அன்பர்களே, அருமை பெருமக்களே, உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகோருக்கும் நாம் சொல்லுவோம், குர்ஆனுடைய ஒளியில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். குர்ஆனை நாம் மறந்துவிடக்கூடாது. குர்ஆன் என்பது நமக்கு எல்லாவல்ல அல்லாஹுவாலே தந்த அதனுடைய கலாம், அந்த ரப்புடைய கலாம். இது என்னுடைய ரப்புடைய கலாம் கலாம் என்று நெஞ்சம் நெக்குருகில் நிகழ்ந்தவர்கள் யாராலும் இருக்கிறார்கள். ஆம், திருக்குறளை நாம் ஓதுகிறோம், ஆனால் படிக்கின்றோமா? உங்களிலே நம்மிலே எத்தனை பேர் படிக்கின்றோம்? திருக்குறான் ஓதுகிறோம், ஓதுவதாலே ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. ஆனால் ஓதுவது மட்டுமல்ல, ஓதுவது ஒரு கடமை, ஆனால் அதை படித்து பார்க்க வேண்டும். படிக்கின்ற போது இறைவன் நமக்கு தருகின்ற மெசேஜ், அந்த செய்தி நாம் உணர்கிறோம். இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லீம்கள் குர்ஆனை படிப்பதே இல்லை, படிப்பதை அவர்கள் ஒரு பொருட்காக அவர்கள் நினைப்பதே இல்லை. குர்ஆன் ஓதுவதிலே காட்டுகின்ற அக்கறை வேண்டும் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அதை படிப்பதிலே இல்லை. குர்ஆன் ஓதுவதாலே நன்மை சவாபு கிடைக்கும் என்று நம்புகிறோம், நம்ப வேண்டும். ஆனால் அதை படிப்பதாலே நன்மை இருப்பதாக நாம் நினைக்கவில்லை. இல்லை என்றால் நிச்சயமாகவே இறைவன் சொல்கின்றான், எவர் வமன் ஆகலால் திக்கிரி பைனலகு மகிஷத்தில் அன்கா, யார் நம்முடைய வேத வசனங்களை எவர்கள் புறக்கணிக்கிறார்களோ, இந்த குர்ஆனுடைய வெளிச்சத்தை எவர்கள் புறக்கணிக்கின்றார்களோ, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. இன்றைக்கு உலகத்திலே முஸ்லீம்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. காரணம், உலகத்திலே பெரும்பாலோர் குர்ஆனிய வெளிச்சத்திலே அவர்கள் பயணித்தாலும் கூட பலர் இந்த குர்ஆனை கண்டுகொள்வதே இல்லை, குர்ஆனை அவர்கள் படிப்பதில்லை, குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்வதும் இல்லை. இதன் விளைவுனாலே நிச்சயமாக அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. அவர்கள் மட்டுமல்ல, முழு முஸ்லீம் சமுதாயமும், உலகளாவிய முஸ்லீம் சமுதாயமும் நெருக்கடிக்குள்ளாலே மாட்டி சிக்கி திளர்கிறது. நீங்கள் எப்படியோ அதை போல்தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். ஆம், நாம் எப்படி இருக்கிறோம், இன்றைக்கு நம்மை யார் ஆளுகிறார்கள், நம்மை யார் ஆள வேண்டும், அதுதான் இந்த நிலையிலே இருக்கின்ற நமக்கு குர்ஆனை விட்டால் வேறு வழி இல்லை. குர்ஆனை வெளிச்சத்தில் பயணிப்போம். ரப்புல் ஆலமீன் குர்ஆனை நம் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் நமக்கும் ஒரு ஒளிமயமான வழிகாட்டியாக ஆக்குவானாக. அதை பயன்படுத்துவோமாக. எல்லா வல்லாஹ் அனைவருக்கு பரல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு
அல் ஹிதாயா குழுவினருக்கும் அல்லாவுக்கு நன்றி சொல்லி என் அன்பு அன்பர் நியாஸ் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.